வெல்கம் டு சரசு சமையல். இன்றைக்கி ஒரு காலை உணவு தாங்க, அதுவும் ஆரோக்கியமான காலை உணவுங்க. சிறுதானியம் வச்சு ஒரு பொங்கல், திணையில் ஒரு பொங்கலும், அதுக்கு காம்போவாக ஒரு பொரிச்ச குழம்பும், சாம்பாரே செஞ்சு அழுத்து போச்சாங்க. இந்த மாதிரி செய்யலாங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். நம்ம செய்ய போகிற திணை பொங்கலுக்கு நான் திணை ஒரு டம்ளரும் கால் டம்ளருக்கு கொஞ்சம் கூடவே பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க. இப்போ இதை நம்ம தண்ணியில் சேர்த்துடலாம். இது ஒரு கால் மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஊறட்டுங்க. இது ஊறினதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா அரிச்சிக்கணுங்க. சிறுதானியம் அப்படிங்கிறதுனால கல் இருக்கலாம், அதனால் அரிச்சு களைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம பொங்கல் கலக்கி வைக்கலாங்க. ஒரு பங்கு சிறுதானியத்துக்கு 3 பங்கு தண்ணி நான் எடுத்துருக்கேங்க. இப்போ நான் வந்து குக்கரில் தண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து களைஞ்சி அரிச்சு வச்சுருக்கிற இந்த சிறுதானியத்தை இதில் சேர்த்துடலாங்க. பாசிப்பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா ஊற போட்டோம் இல்லைங்களா. இப்போ இந்த தண்ணியில் சேர்த்துடலாம். நம்ம இந்த பொங்கலுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாங்க. நம்ம குக்கரை மூடி வெயிட் போட்டு 3 சவுண்டு விட்டு இறக்கிடலாங்க. 3 சவுண்ட் வரட்டுங்க, வெயிட் பண்ணலாம். நம்மளோட சிறுதானிய பொங்கல் வெயிட் ஆறிடுச்சுங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்து பிரட்டி விட்டுறலாங்க. தாளிக்கிறதுக்காக கடலெண்ணெயும் நெய்யும் பாதி பாதி எடுத்துருக்கேங்க. நமக்கு தேவையான அளவு விட்டுக்கலாம். இப்போ இதில் நான் சீரகம், மிளகு கொஞ்சம் நுணுக்கி வச்சுருக்கேங்க. இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நான் தாளிச்சிட்டு வந்துடுறேங்க. பொங்கலுக்கு எல்லாமே இஞ்சி இந்த மாதிரி 1 பாதியமாக தட்டிட்டு தாளிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் கொடுக்குங்க. அதே மாதிரி மிளகு வந்து முழுசாக போட்டால் அப்படியே சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் பாதியை வந்து முழுசாக போட்டுருவேன். பாதியை வந்து இந்த மாதிரி 1 பாதியமாக தட்டி எடுத்து தாளிச்சிருவேங்க. இப்போ நான் தாளித்த கலவையை இதில் பொங்கலில் சேர்த்துட்றேங்க. இதை நல்லா நம்ம கலந்து விட்டுடலாங்க. நம்மளோட கமகமா சிறுதானிய பொங்கல் ரெடிங்க. பாருங்கள் நல்லா குழைவாக வந்திருக்கு. 1:3 அளவுக்கு தண்ணி வச்சே இந்த அளவுக்கு குழைவாக வந்திருக்கு. சிறுதானியம்லாம் கொஞ்சம் ஈரிகிடுங்க, அதனால் நீங்கள் தண்ணி உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது இதை நல்லா பிரட்டி விட்டுடலாங்க. இப்போ நம்மளோட சிறுதானிய பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க. பொங்கலுக்கெல்லாம் கொஞ்சம் நெய் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க. நம்ம இதை பரிமாறும்போது அப்படியே பிரட்டி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம சுண்டல் பொரிச்ச குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாங்க. தக்காளி 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேங்க. வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 கலந்து எடுத்திருக்கேன். தாளிக்க கருவேப்பிலை, பூண்டு, அப்புறம் வந்து தேங்காய்ங்க 1 மூடியில் பாதி அளவுக்கு எடுத்துகிட்டு அதில் 4-5 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் சோம்பு. இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க. சுண்டலை அதே மாதிரி நம்ம நைட்டே ஊற வச்சுட்டு குக்கரில் 2 சவுண்டு விட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சம் லேசாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க. நான் இப்போது சுண்டல் பொரிச்ச குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு குக்கர் அடுப்பில் ஏற்றிருக்கேங்க. இப்போ நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் விட்டுக்கலாங்க. இப்போ கடுகு தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நறுக்கி வச்சு சேர்த்துடலாங்க. பூண்டு 5-6 பல் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம குக்கரில் தான் கலக்கி வைக்கிறதுனால நறுக்கி வச்சு தக்காளி சேர்த்துடலாங்க. இப்போ இதை நல்லா பிரட்டி விட்டுடலாங்க. கொஞ்சம் வதங்கட்டும் பார்க்கலாம். இப்போ காரத்துக்கு தேவையான அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாங்க. உப்பு போட்டுக்கலாங்க. மஞ்சள் தூள் தேவைக்கு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க. இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியாச்சுங்க. நம்ம வேக வச்ச சுண்டல் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதை நல்லா வதக்கியாச்சுங்க. நான் இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் கலவையை இதில் சேர்த்துடுறேங்க. நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. நீங்கள் இதில் புளி கூட 1 கட்டை கரைச்சி ஊற்றுறதுன்னா ஊற்றிக்கலாங்க, நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பொங்கலுக்கு செய்கிறதுனால இன்றைக்கி நான் புளி ஊற்றலைங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம் எல்லாமே கொதிச்சு வரும்போது பார்த்துக்கலாங்க. இப்போது குக்கர் மூடி போட்டுடலாங்க. வெயிட் போட்டுடலாங்க. ஏன்னா சுண்டல் போட்டிருக்கிறதுனால நான் இப்போ 1 சவுண்டு விடுறேங்க. இது சவுண்டு வரட்டுங்க பார்க்கலாம். சிறுதானிய பொங்கலுக்கு நம்ம ரெடி பண்ண
பொரிச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி பொங்கலுக்கெல்லாம் இந்த மாதிரி சுண்டல் குழம்பு இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். சாம்பாரை விட காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்குங்க. என்னங்க இப்போ நம்மளோட திணை பொங்கலும் பொரிச்ச குழம்பு சுண்டல் பொரிச்ச குழம்பும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை விட வேறு என்ன வேணுங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி சத்தாக சுவையாக ஆரோக்கியமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.